ஹலோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க ஆர்ஜி பொற்கோ ஜிஎஸ்கே பிரைம் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லியாச்சு இன்னைக்கு எந்த படம் ரிவியூட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யசோதா படத்தோட ரிவியூட வந்திருக்கேன் உங்களுக்குள்ள ரெண்டு இதயம் துடிக்கிறது எனக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா கர்ப்பமா இருக்கிற அம்மாவால மட்டும்தான் அதை உணர முடியும் இதோட டேரக்டர் ஹரி அண்ட் ஹரிஷ் இவங்க ரெண்டு பேரோட டேரக்ஷன்ல வந்திருக்க படம் இதுல வந்து சமந்தா வரலட்சுமி சரத்குமார் அப்புறம் உன்னிமுகுந்தன் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமந்தாவுக்கு ஒரு தங்கச்சி அவங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை அதுக்காக ஆபரேஷன் பண்ணணும் இதுக்கான பணம் வேணும் இந்த பணத்தை சம்பந்தாவ புரட்ட முடியல அதுக்காக அவங்க என்ன வேலையா இருந்தாலும் செய்ய நான் தயார் ஒருவேளை வாடகை தாயா நான் போக கூட தயார் ஆனா எனக்கு தேவையான பணத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் போக தயார் அப்படின்னு கதை ஆரம்பிக்குது இதுதான் முழு கதையா கடைசியா அவங்களுக்கு பணம் கிடைச்சதா இல்லையா வாடகை தாயா இருந்தாங்களா குழந்தை பெத்து கொடுத்தாங்களா அவங்க தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களா இதுதான் முழு கதையான்னு பார்த்தா கண்டிப்பா இது முழு கதை கிடையாது ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படிதான் ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன லேக் கதைக்குள்ள போகாம எங்கெங்கயோ எங்கெங்கயோ கதை து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் படத்தில் இருந்துகிட்டே இருக்கு இந்த பாதி இன்ட்ரவல் வரைக்கும் கொஞ்சம் லேகாக போய் கொஞ்சம் அங்கங்கே அப்படியே லைட்டாக தூக்கிட்டே வர இந்த கதை இன்ட்ரவல்க்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எங்கேயுமே வந்து நம்மளால் கணிக்கவே முடியல இதுக்கு அடுத்து இது இருக்குமோ ஒருவேளை இதாக தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது செம்மர் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் சமந்தாவோட நடிப்பு இதில் சொல்லியே ஆகணுங்க எப்படி நம்ம நயன்தாராவாக இருக்கட்டும் இல்லை ஐஸ்வர்யா ராஜேஷாக இருக்கட்டும் கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் சோலோவா ஹீரோயினா ஹீரோயின் ஹீரோவா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம சமந்தாவும் சூப்பரா கலைக்கிருக்காங்க அப்படின்னே சொல்லணும் ஃபைட் சீன்ஸ்லாம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு செம்ம சூப்பரா பண்ணியிருக்காங்க நம்ம சமந்தா அதெல்லாம் பார்க்கும்போது ச்ச இவங்க ஹீரோவா ஹீரோயினா வா அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கிது ஏன்னா நம்ம சமந்தாவை எப்படி பாத்துருக்கோம் ஒரு நீதானே என் பொண்ணு சமந்தம் அப்புறம் காத்து வாக்கில ரெண்டு காதல் இந்த மாதிரி ஒரு லவ் ஓ அவங்கள பாத்துட்டு இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது என்னால இதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராவே பண்ணிருக்காங்க சமந்தா ஓகே செகண்ட் ஆஃப் மேல கதை எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய இந்த மெடிக்கல் மாஃபியான்னு சொல்லுவோம்ல அந்த விஷயத்த உள்ள புகுத்துருக்காங்க நிறைய உண்மை சம்பவத்தை எடுத்து பேப்பரில் வந்த நியூஸஸ்லாம் எடுத்து அதெல்லாம் உள்ள கோத்து எப்படி இந்த வாடகை தாய் விஷயத்துல எவ்வளோ மெடிக்கல் ஃபீல்டுல தவறுகள் நடக்குது எங்கெங்கே இந்த பிரச்சனை நடக்குது காசு எங்கெல்லாம் அதிகமாக விளையாடுது இந்த மாதிரியான ரியலான நிறைய விஷயத்த இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க கடைசியாக இதை யார் ரிவீல் பண்ணுறா என்ன நடக்குது இதெல்லாம் இருந்தால் கிளைமேக்ஸ் அதை சொல்லிட்டா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் போய்டும் கண்டிப்பா தேட்டில் போய் நீங்க படம் பாருங்க தென் இதுல நிறைய பிளஸ் இருக்கு இந்த படத்துல ஒரு சில மைனஸும் இருக்கு பிளஸ்ன்னு சொல்லும் போது சமந்தாவோட ஆக்டிங்கா இருக்கட்டும் வரலட்சுமி சரத்குமார சொல்லி ஆகணுங்க நம்ம வந்து அவங்களை இப்போ ரொம்ப மிஸ் பண்றோம் நிறைய அவங்க வந்து தெலுங்குல நிறைய நடிக்கிறாங்க தமிழ்ல நிறைய யூஸ் பண்றது இல்லையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு இருந்தாலும் அவங்களோட நடிப்பு வந்து செம்ம சூப்பரா இருந்தது அவங்களும் சமந்தா ஆஹ் சார் இவங்க எல்லாருக்கும் கொடுத்த அந்த கேரக்டருக்கு ரொம்ப அழகா நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இது வந்து இந்த ஸ்டோரியே வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரி இது வரைக்கும் நம்ம பார்க்கப்படாத ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம் அதுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம் தென் இந்த படத்தோட கேமரா ஒர்க் வந்து ஒரு அமேசிங்கான ஒர்க் அப்படின்னே சொல்லலாம் அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் அவங்க வச்சிருக்க அந்த சினிமோடகிராஃபிக்கான ஒர்க்கே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் தென் வந்து எடிட்டிங் எடிட்டிங்கும் அண்ட் தென் ஆர்ட் ஒர்க் இது எல்லாமே வந்து ஒரு சில இடங்கள்லாம் செட்ஸா இருக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ அழகா சிஜி ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ஆனால் என் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகா நகர்ந்துட்டு வந்த இந்த கதை கிளைமேக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் லைட்டாக சொதுப்பிட்டாங்களோ அப்படின்னு மனசுக்கு தோணுது ஒரு மாதிரி கிரிஞ்ச் பண்ணிட்டாங்களோ அப்படி கூட தோணுது ஏன்னா கடைசி நிறைய ஷார்ட்ஸ் எல்லாமே இது கிரீன்மார்ட் தான் ரூம் குள்ளே வச்சு எடுத்துருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது ஏன்னா அந்த சிஜி ஒர்க் அந்த இடத்துல மட்டும் லைட்டா அங்கங்கே ஒரு சின்ன பேட்ச் மாதிரி தெரியுது இதுதான் ஒரு பெரிய மைனஸ் அந்த படம் படத்துக்கு மற்றபடி ஓவராலா படம் பார்க்கும் எல்லாமே கேமரா இருக்கட்டும் எடிட்டிங்கா இருக்கட்டும் இல்லை ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும் மியூசிக்கா இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஒரு ஒற்றுமையா சேர்ந்து ஒரு கலவையா கொடுத்துருக்காங்க இந்த படத்தை யசோதா படத்தை கண்டிப்பா தேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க நம்ம ஜிஎஸ்கே பிரைம் மீடியா சார்வா இந்த படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா டென்னுக்கு ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் கண்டிப்பா கொடுக்கலாம் படம் பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்தையும் சொல்லுங்க கேட்டா பாய்